எதுக்கு என் பெட்டியை தூக்கி வெளியே வச்ச? பொட்டி ஆயுது, பொட்டி பெரிய ஆஸ்தி. இது பொட்டி தூக்கி வெளியே வச்சு, நம்ம சவுண்டா பேசுற நீ? இல்ல பெரிய ஆஸ்தி இருக்குது, ரெண்டு செட்டு, ரெண்டு கீழ் போன லிங்க, புலநாத்தம் நாத்து நாத்தம். டேய், என் பெட்டிய கால ஏத்தி விட நீ? அது யார் வச்சு இந்த பொட்டி தெரியுமா? என் தாத்தா அணி வச்சு, எங்க அப்பா அணி வச்சு, இப்ப நான் அணி வச்சு, அடுத்து என் பிள்ள பேர பிள்ளை அணி வைக்க போற பொட்டிடா. அது எங்க பரம்பரை சொத்து. அதான் எவ்வளவு தைரியம் இருந்தா உன் காலால எட்டி ஒண்ண பண்ணிக்கிதே. இங்க பாரு, இந்த கை உங்கிற வலையில வச்சுக்கிறாங்க. சொல்ல சொல்ல கேளு. யார் பாரு பெல்ல நோண்றது? அந்த பெல்ல நோண்றது போல இங்க வந்து கை எடுத்து விடலாம்ல? சிவப்பு துண்டு கை எடுப்பா. நீயா? என்னவா பிரச்சனை? ரெண்டு நாள் தங்கறன பொட்டி உள்ள வச்சாங்க, ரெண்டு மாசம் ஆகுதுங்க. வாடகையும் கொடுக்கல, ஆளும் காலி பண்ண மாட்டாங்க. இந்த பொட்டில இருக்கிற நாத்த லீக் ஆகி என் குடும்பமே கோமாவில கடுக்குதுங்க. அதனால தான் அந்த பொட்டி தூக்கி வெளியே போட்டேன். என்ன கொடுமையா அது? ரெண்டு நாள் தங்கினது போதுமேனு கிளம்புனேன். சரி போயிட்டு வாங்க தம்பின்னு இங்க தொட்டான் சார். ஆஹா, இப்படிப்பட்ட அண்ணனை விட்டு விட்டு எப்படா போறதுன்னு மனசு கேட்காம ரெண்டு மாசமா அண்ணன் ஒண்ணியமா இங்க தங்கிட்டேன் சார். அந்த நம்பிக்கையில இங்க பெட்டி வச்சிட்டு போலாம். என் உசுறு குசுறான பெட்டிய கால எட்டி பிடிக்கலாம் சார். எத்தனை கேளுங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் கேக்குறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு, தப்பு தான். ஆயிரமே இருந்தாலும் உயிருக்கு உயிரான நாத்தம் பிடிச்ச பெட்டியத்துக்கு வெளில போட்ட தப்பு தான். அந்த ஆளை யாரு நினைச்சா? அவனுடைய ரேஞ்ச் என்ன தெரியுமா? மரியாதை என்ன தெரியுமா? அவர் வைகை புயல் தெரியுமா உனக்கு? பின்ன அவன தெருவுல மேயிற சுரிநாயா, எதையோ திங்கிற பண்ணியா, பொதி சமக்கிற கழுதியா? போதும். இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல, ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னும் ஒண்ணு ரொம்ப நாறு பரதேசி. என்ன அசிங்கமா பாராட்டினா போதும், மூளை பஞ்சாயத்தை தீத்து விடு. அப்படியா? அதான் மரியாதை. என்ன இருந்தாலும் நீ செஞ்சது தப்புதான், அதனால காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. என்னங்க அவங்க காலில் விழுடா, விடு. என்ன அது? ஒரே நாத்துக்கு காலில் எதுவும் மெட்டீரியல் வந்துக்கிறான். காலையா? எங்க அண்ணா போய் சொல்றானா? கால இல்ல, செருப்புல செருப்ப கழட்டுறான். தலை இந்த பக்கம் எங்க என்னாலே தாங்க முடியலையா? அண்ணா அப்ப நான் புறப்படுறேன், சைக்கிள் விட ஏறிக்கிட்டே போகுது, நாளைக்கு பாப்போம். இருங்க இருங்க, பஞ்சாயத்து பாய் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல. இன்னும் மீதியா? ஆமா, இந்த கர்மத்தை எதுக்கு கையில வச்சுக்கிட்டு தூக்கி போடுங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது கர்மம். இல்ல பஞ்சாயத்துல தீர்ப்பு யார் பக்கம் மாறலாம்ல? இது தராசு முள்ள மாதிரி கரெக்டா இருக்கும். கேவலம் மனுஷன் தானே. அந்த மனித பாதுகாப்பு சட்டப்படி உன் குடும்பத்தை கோமா ஸ்டேஜ் கொண்டு வந்ததுக்காகவும், உன்னை மூச்சு முட்ட வச்சதுக்காகவும் அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார் இவன தானே? உன்ன தாண்டா பிலோ அட்ரா, அடிக்கிற அடி பின்னினோம். மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு போனேன். அடிக்காத குழந்தை, கீழே அடிக்காத. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க புண்ணியத்துல வண்டி எதுவும் வாடகை கிடைக்குமா? வாடகை கொடுக்கறதுல வண்டி வச்சிருக்கேன். எந்த வண்டி எடுத்துக்கங்க? எல்லா வண்டியும் நல்ல வண்டி தான். உனக்கு பிடிச்ச வண்டி எடுத்து போகுது. ஏன்னா வாடகை இப்பவே வண்டியை விடும்போது கொடுத்தா போதும் கண்ணு. வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். வண்டிய விடும்போது கொடுத்தா போதும். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திக்கிட்டு இருக்க? என்னப்பா, ஆத்திரவசம் வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவா தெரியுமா? யோ, வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது, வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? டோன்ட் டாக். போர்டு என்ன எழுதி போட்டுருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதானே எழுதிருக்க? என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும் எழுதி போட்டுருக்க? அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப, வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் நான் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு, வாடகை கொடு, வண்டியை விடு, வாடகை விடு. மூணு வண்டி எப்ப எவ்வளவு போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும். ஓ, இந்த மாதிரி எல்லா வேலைக்கும் மாச கணக்கா வண்டியை கொடுக்காத. அவ்வளவு பேர் என்ன மாதிரி நாணயமா இருக்க மாட்டான். இந்த டயரை கொஞ்சம் மாத்தியா? ஏதாச்சும் ரிச்சா டயர் போடலாம்ல? அப்பப்ப காத்தி இறங்குது. பரட்டா பெரிய புள்ளியாரப்பா, என் கஷ்டம் உனக்கு நல்லா தெரியும். ஒருத்த என்கிட்ட இந்த சைக்கிள் எடுத்து போய் 2 மாசம் ஆகுது, வண்டியோ உள்ள வாடகையும் தெரியல. யார் அவன்? இங்க இங்க இங்க. அதான்ப்பா குண்டக மண்டக பாட்டிப்பா. மிஸ்டர் புள்ளையார் இருக்காரு, அவர் ஞானப்பழ மாதிரி பெரிய பெரிய கேஸ் தான் அவர் டீல் பண்ணுவாரு. நான் ஒரு ஜூனியர், இந்த மாதிரி சின்ன சின்ன சைக்கிள் கேஸ்ல நான் தான் பஞ்சர் போடுறேன். 1000 ரூபாய் சைக்கிள் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டேனா? பிள்ளையாருக்கு 10 ரூபாய் தேங்காய் உடைப்பா. ஓய்யா, எது அடக்கினாலும் இது அடக்க முடியலப்பா. ஓய்யா,
அப்பாடா ரெண்டு லிட்டர் தேரும். அடாடாடாடா இறங்குனது இந்த காத்து தானா? இங்க வரா, காத்து பண்ண மாதிரி கரெக்டா பம்போட வராரு ஒருத்தர். பிரதர், ஓ நீங்க தானா? என்ன எப்பயும் பிகிலோட அலைவீங்க, இப்ப பம்போட அலைறீங்க? பம்பு யாருது? சைக்கிள் யாருது? இது என்னையா கேள்வி? ஏன் சைக்கிள் தான் பம்பு? என்னதான் நான் ஏன் கேட்டேன்னா, உங்ககிட்ட எதை பேசினாலும் தெல்ல தெளிவா பேசணும். தெளிவா பேசு. எனது சைக்கிளுக்கு கொஞ்சம் காற்று அடிக்கிறீர்களா? வீல் இங்க இருக்கின்றது, பிகில் அங்க இருக்கின்றது. நான் அந்த பக்கம் செல்கிறேன், காற்றை கவனமாக நிரப்புங்கள். ஆ இந்தா, ஆ கும்தா, ஆ இந்தா, ஆ கும்தா, ஆ இந்தத்த திந்தத்த முடிஞ்சுதா? ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். காத்தடிச்ச கூலி எவ்வளவு? காத்துக்கெல்லாம் நாங்க காசு வாங்குறது இல்ல. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். காத்தடிக்க வந்த காத்த வரேன் பாரு. எங்க போறீங்க? என்ன சார், ஏன் ஜெயிக்க எடுத்து நான் எங்க போன உங்களுக்கு? என்ன காத்து இல்லாம இந்த வண்டி ஓடுமா? காத்து இல்லாம எந்த வாகனமும் போகாது பிரதர். அப்ப இந்த வண்டி ஓடுறது உள்ள இருக்க என் காத்துனால இல்லையா? டெபினிட்லி, டெபினிட்லி. அப்ப இந்த வண்டி யாருக்கு சொந்தம்? ஆஹாஹா, ஆரம்பிச்சுட்டான் ஐயா. போதுமா, காத்தா காத்து பொருளா ஊர்ல இல்ல காத்து. பாப்பா வேலைய பாத்துட்டு இருங்க பிரதர். என்ன, உங்க சைக்கிள் இங்க இருக்கு, எங்க காத்து எங்க? தெளிவா கேக்குறேன், உங்க சைக்கிள் இங்க இருக்கு, நாங்க அடிச்ச காத்து எங்க? காத்து காத்தோட காத்தா கலந்துருக்கோம். வேணும்னா இந்த பொம்பளை ரெண்டு குத்து வேணா குத்தி எடுத்துட்டு போ. இந்த குத்துற வெள்ளம் வேண்டாம், நீங்க புடிங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து குடுத்துட்டு இந்த சைக்கிள் இங்க எடுத்துட்டு போ. இங்க பாரு, நல்லா நாம இங்க இருப்பா. ஏய், என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்யறீங்க? இங்க பாரு, புடிங்க சொல்லு கூட விட்டு போறே. ஏய், இங்க ஒழுங்கா கட்டற நாயே. டேய், காத்து காத்துக்கு நான் எங்கடா போவேன்?